ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டிமாம் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, கிராப் மசாலா தான் பண்ண போகிறோம். அதாவது நண்டு மசாலா. இது ஒரு சூப்பரான யம்மியான ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போய்க்கலாம். அதுக்கு நல்ல ஒரு பெரிய பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 3 பட்டை, 3-4 கிராம்பு, அதுலேயே 1 டீஸ்பூன் ஆட்ட வந்து சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஆட்ட மிளகு, 1/2 டீஸ்பூன் ஆட்ட சீரகமும் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அதுலேயே 1 டீஸ்பூன் ஆட்ட கசகசாவையும் சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திட்டு நல்லா வணக்கி கொடுங்க. அதுலேயே 4 வரமிளகாயும் சேர்த்திக்கோங்க. அதையும் நல்லா வணக்கிட்டு அது வணங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட்டை, இல்லை 1-2 டேபிள் ஸ்பூன் ஆட்டை இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்திக்கோங்க. அதையும் பச்சை வாசம் அளவுக்கு போகிற அளவுக்கு வணக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காயையும் சேர்த்தி நல்லா வணக்கி கொடுங்க. அதுலேயே மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுலேயே மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கறி மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. இது வணக்கிட்டு நல்லா கூலானதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி இன்னொரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆட்டம் எண்ணெய் சேர்த்திட்டு அதுலேயே பட்டை கிராம்பியும் சேர்த்திக்கோங்க. அதுலேயே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா வணக்கி கொடுங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. அதையும் சேர்த்தி நல்லா வணக்கி கொடுங்க. அதுலேயே நம்ம தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வணக்கி கொடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்திக்கோங்க. இதில் சேர்த்திட்டு அதுலேயே 1/2 கப் தண்ணியாட்டை ஊற்றி அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை மூடி போட்டு 10 நிமிஷம் வந்து நல்லா இந்த மசாலாவை கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் இந்த மசாலா கொதித்த உடனே நாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை வந்து இதில் சேர்த்திக்கோங்க. இந்த நண்டையெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் திருப்பி மூடி வச்சு குக் பண்ணுங்கள். பார்த்திங்களா, இந்த மாதிரி நண்டு வந்து நல்லா அப்படியே ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து மாறியிருக்கும். அப்படின்னா இப்போ நம்மளோட நண்டு வந்து நல்லா வெந்திருக்குங்கிறத அர்த்தம். இப்போ நம்ம நண்டை இந்த மாதிரி ஒன்றா குழம்பாகவும் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கிரேவியாக பண்ணுறதுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கடைசியாக இந்த மாதிரி கிரேவியாக வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுங்க. பார்த்திங்களா, சூப்பராக நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேஸ்டி மாம் ரெசிபீஸ்க்கு. தேங்க்யூ.